ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் வாசுதேவ என சிம்புனாலே நமக்கு ஞாபகம் வருது வினை தாண்டி வருவாயா படம் தான் பொதுவாக கௌதம் என ஆக்ஷன் படங்களையும் சரி காதல் படங்களையும் சரி ரொம்ப அழகாகவே இயக்குவார் அப்படி காதலை மையப்படுத்தி எடுத்திருந்த ஒரு படம் தான் வினை தாண்டி வருவாயா இந்த படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக வந்து த்ரிஷா நடிச்சிருப்பாங்க ஏஆர் ரகுமான் வந்து இசையமைச்சிருப்பார் இந்த படம் வந்து காதலை மையப்படுத்தி எடுத்திருந்த ஒரு படம் தான் சொல்லணும் இந்த படத்துல வர காதல் வரிகளும் சரி பாடல் வரிகளும் சரி ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருக்கும் அந்த அளவுக்கு காதலை மையப்படுத்தி இருக்காரு கௌதம் வாசுதேவ் மேனன் இந்த படம் வந்து ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பு கிடச்சிச்சின்னு சொல்லலாம் இந்த படத்துக்கு சிம்புவுக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு அவருக்கு ஒரு பெரிய ஹிட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா இந்த படத்தோட கதை வந்து சிம்புவுக்கு எழுதப்பட்டது இல்லையா பின்ன யாருக்குன்னு யோசிக்கிறீங்களா அது வந்து தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபுவுக்கு எழுதப்பட்ட கதை இப்போ முன்னணியில் இருக்கிற தெலுங்கு நடிகரில் மகேஷ் பாபுவும் ஒருத்தர் அவர் வந்து பொதுவாக ஆக்ஷன் படங்களை தான் விரும்பி நடிப்பார் அவர் வந்து கௌதம் கிட்ட எழுத சொன்ன கதை தான் இது ஆனால் இதில் வந்து ஆக்ஷன் இல்லைன்னால அவருக்கு போதுமான வரவேற்பு கிடைக்காதுன்னு மகேஷ் பாபு இந்த கதையை வேணான்னு சொல்லிட்டாரான் அதுக்கப்புறம் தான் சிம்புவை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க லிட்டில் சூப்பர் ஸ்டார் இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாவே நடிச்சிருப்பார் இந்த படம் வந்து மகேஷ் பாபு நடிச்சிருந்தாருன்னா அவருக்கு தமிழ் ரசிகர்களும் சரி தெலுங்கு ரசிகர்களும் சரி ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கும் அதை அவர் தவற விட்டுட்டாருன்னா சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்மளோட